வாத்தியாரா இருந்திருக்கலாம், அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் நைன்த் வரைக்கும் கூட வாத்தியாரா இருந்திருக்கலாம், லெவன்த் டுவெல்த் காலேஜ் பயில்களை வச்சு பாடம் நடத்துற மாதிரி குடும்ப உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. பொழுது போலன்னா வாத்தியார கூப்பிட்டு கல்வி அப்படின் திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சேன் வாத்தியார பார்த்து, சார் என்ன முக்கியமான கேள்வி சார், சந்தேகம் மனசை போட்டு ஒட்டச்சு என்னடா கேள்ற அப்படின்னு, தோசையை ஏன் சார் திருப்பி போடுறாங்க வாத்தியார வந்துருக்கிறேன், நான் பிசிக்ஸ் வாத்தியார்ட்ட கேட்கிறேன் என்ன சொல்ற தோசைக்கு தானா திரும்ப தெரியாது மண்ணும் திருப்பி போறேன். லீவ போட்டு ஒரு மூணு நாள் வீட்டில் இருந்துக்கிட்டாரு, இதே மாதிரி பத்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளை கிறுக்கன் ஆக்கிடுவாங்க. திருப்பி மூணு நாள் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு, இன்னொருத்த நிறைய பேர் கேள்விகளை தயார் பண்ணிட்டு வந்துட்டான், பாடம் நடத்துறப்பே தொடங்கிட்டான். சார் ஒரு நிமிஷம், ஒரு மாடு பத்து மணிக்கு புள்ளி திங்குது, இன்னொரு மாடு பதினோரு மணிக்கு புள்ளி திங்குது, எந்த மாடு முன்னாடி சாணி போடுன்றிருக்கான் வாத்தியார் ஜுவாலஜி வாத்தியார். அவர் தன்னுடைய ஜுவாலஜி அறிவு பூரம் பயன்படுத்தி பத்து மணிக்கு புள்ள தின்ன மாடு தான்டா முன்னாடி சாணி போட்டுருக்காரு. என்ன சார் ஜுவாலஜி படிச்சீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மாடுமே பின்னாடி தான் சார் சாணி போட்டுருக்கேன். அந்த வாத்தியார் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். இங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி சம்பளம் வாங்கி பிழைக்கிறதுக்கு பேசாம இருந்துடலாம்டான். ஒரு இளைஞனை ஒரு கொள்கையின் மீது திருப்பி அவனை கொண்டு வருவது சாதாரண விஷயம் இல்லை. ரஜினி என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆருடைய ஆட்சியை நாம் அமைப்பேன். எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தார் என்ற வரலாறு தெரியாதவங்கல்ல நீங்கெல்லாம். என் தானத்தலைவர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அப்ப காங்கிரஸ்ல இருந்தார், ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல கோயம்புத்தூர்ல தங்கி இருந்தாங்க. அப்ப எம்ஜிஆர் தலைவரை காங்கிரஸ்ல மாத்துறதுக்கு காந்தியை பத்தி காங்கிரஸ் இயக்கத்தை பத்தி கடற்சட்டையை பத்தி எம்ஜிஆர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. தலைவரை மனசு மாறி காங்கிரஸ் மாத்துறதுக்கு, தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸ் இருந்து திமுகவை மாத்துறதுக்கு தலைவர் உபதேசம் பண்றார். மூன்று நான்கு மாதங்கள் கழித்து என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் காங்கிரஸுக்கு போகிறார், எம்ஜிஆர் தான் காங்கிரஸில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் தானே தலைவர் டாக்டர் கலைஞரால் திமுகவில் சேர்க்கப்பட்டவர் எம்ஜிஆர். அதே மாதிரி மந்திரி குமாரி அந்த படத்தில் என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் கதை வசனம் மாடர்ன் தியேட்டர்ஸில், எல்லிசார் டங்கன் என்ற தயாரிப்பாளர் டைரக்டர் அவர் ஃபாரின்கார், அவர் வந்து ஒரு நடிகர் வேணும் கதாநாயகர் வேணும்னு எம்ஜிஆரை கூப்பிட்டு போயிருக்காங்க. எம்ஜிஆர் இப்போ நாடகங்களில் நடிப்பார், அது கும்பல வேசனில் நடிக்கிறவர் எம்ஜிஆர், முகம் நல்ல சோப்ப கலகலகலகலன்னு இருந்திருக்கு. நான் கதாநாயகனை கூட்டி வர சொன்னால் கதாநாயகியை கூட்டி வந்திருக்கீங்கன்னு, முகம் பெண் முகம் மாதிரி இருக்கே தலைவர்கிட்ட வந்து எம்ஜிஆர் சொல்லியிருக்கார், என்னுடைய முகம் கொஞ்சம் இது லேடிஸ் சாயல் இருக்கு அப்படியா, இவா ஒரு மேக்கப் மேனை கூப்பிட்டு எம்ஜிஆருக்கு இந்த ரத்த நாடி இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், உடனே அந்த இடத்துல ஒரு கருப்பு தாடியை ஒட்ட வச்சு மீசைக்கு லேசாக டையை போட்டு விட்டு போய் முன்னாள் அனுப்பியிருக்கேன் ரிலீஸாக டங்கன் பார்த்துட்டு, வெரி குட் யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டார். அந்த தாடி ஒட்டக்கூடிய ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தவர் என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர். அன்னைக்கு மந்திரி குமாரி என்ற படத்திலே கதாநாயகனாக நடிக்க வைத்து அவருக்கென்று வசனம் எழுதி அந்த வசனத்தால் எம்ஜிஆரை வெளியே கொண்டு வந்தவர் என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர். அப்பிலிருந்து தொடங்கிய எம்ஜிஆருடைய பயணம், எத்தனை ஆண்டு காலம் திமுகவுக்காக அவர் வேலையில் பேசியிருப்பார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை திமுக கருப்பு சிவப்பு வேட்டியை 15 ஆண்டுகள் கட்டி அதன் பிறகுதான் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் ஒரு 10-15 கட்சியோட கூட்டணியில் அவர் ஜெயிச்சு அவர் அரசியலுக்கு வந்தார். ஒழிய திடீர்னு ஒரு கூட்டத்தில் போய் பேசிட்டு எம்ஜிஆர் அரசியலை தொடங்கலை. நீங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சொன்னார்ல, எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. எம்ஜிஆருடைய வாரிசு என்று சொல்லப்பட்ட வாக்கியராஜ் ஏமா மாமா மூமா மாமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படி ஆரம்பிச்ச கட்சி இப்போ அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு அவருக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு சினிமாவில் 15 தொழில்களை ஒரே மனிதர் பார்த்தார், யாரு? டி ராஜேந்தர், கெட்டிக்கார்,
கதை வசனம் டைரக்ஷன் இயக்கம் பாடல்கள் அழகாக போகாங்க எடிட்டிங் கேமரா நடனம் எல்லாம் சகலமா. அவருடைய நிலம் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா இந்தியாவின் தலைநகர் டெல்லி செபத்துல ஓடுறது பள்ளி பையங்க விளாடுறது கில்லி குளத்துல பூக்கிறது அள்ளி செத்தா எரிக்கிறது கொல்லி ஆ டண்டனக்கா ஆ டனக்குனாக்கா அப்படிங்கிறார். அவரு முடிஞ்சு போச்சு. அவர் அவங்க வீட்டுக்காரங்க மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்காங்க. சமத்துவ மக்கள் கட்சி சுப்ரீம் சார் சரத்குமார் ஆரம்பிச்சு ரெண்டா புலந்துருச்சு. எர்ணாவூர் நாராயணன் இவனு ஒண்ணு அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கட்சியில் இருக்காங்க. என்னையாது எத்தனை நடிகர்கள் நடிகர்கள் சிவாஜி கணேசன் உடைய ஒரு நடிகர் வேணும் கட்சிக்கு. ஒரு மனிதர் ஒரு நடிகனுக்கு முகம் தான் நடிக்கும் ஆனால் நகம் கூட நடித்த ஒரு நடிகன் நடிகர் சிவாஜி கணேசன். அவர் தமிழக முன்னேற்ற முன்னணியை ஆரம்பிச்சு திருவையாறுலேயே தோத்து போனார். தோத்து போனதை விட அவர் ஓட்டு போட வந்தார் திருவல்லிக்கேணிக்கு. 9 மணிக்கு வந்திருக்காரு. பேரு வி.சி. கணேசன். ஓட்டு போடுற அதிகாரி பார்த்துருக்காரு எல்லா கணேசனையும் போட்டாங்க. உங்க ஓட்டை எப்படியும் போட்டாங்க. சிவாஜி கணேசன் ஓட்டையே கள்ள ஓட்டு போட்டாங்க. அப்பதான் சிவாஜி கணேசன் வெளியே வந்து அழுதாரு. எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க என்னையும் ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்களே. இப்ப ரஜினி ஐயா கூட கூட இருக்கிற ஆளுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா யாராருன்னு ஏசி சமூகம் நீதி கட்சி புதிய நீதி கட்சி. அவர் ஒரு நாள் எங்க இருந்தாருன்னு தெரியல. அவர் ரஜினி வச்சாலும் வெளியில வரணும்ட்டு அவர் கூட்டம் போட்டு ஒரு மீட்டிங் போடு. இன்னொருத்தர் இங்க மேயரா இருந்தார் பார்த்தீங்களா அவர் வேணும் சைலை துரைசாமி அவர் கூட இருக்கார். அவருக்கு ஒரு ராசி என்னன்னா எம்ஜிஆர் கூட அரசியல் இருந்தார். எம்ஜிஆர் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏன் ஜானகி அணியில் சேர்ந்தார். அந்த அம்மா இருந்துருச்சு. ஒரு மூணு ஜானகி அணியில் இருக்கப்ப என்ன பேசுனார்னா ஜெயலலிதாவுடன் அரசியல் செய்வதும் சாக்கடையை துன்பதும் ஒன்று தான். ஒரு 10 வருஷம் ஆத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தார் ஜெயலலிதா கூட. ஜானகி கூட இருந்தார். ஜானகி அம்மா இறந்துருச்சு. ஜெயலலிதா அம்மா கூட 10 வருஷம் இருந்தார். அந்த அம்மாவும் இறந்துருச்சு. ரஜினி கூட வந்து சேர்ந்திருக்காரு. நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஒரு சிலருக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு. எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆர் இறந்தோன்னா ஜானகி ஜானகி இறந்துருச்சு. ஜெயலலிதா கூட வந்து ஜானகிதா இறந்துருச்சு. இப்போ ரஜினி. அதனால ரஜினி சாரே கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஆலைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அடி நான் புறப்பட்டே வெளியில் போகுது. அது மாதிரி கூட இருக்கிற ஆளுகள்லாம் ஏதோ காணாமல் அரசியலில் காணாமல் போனவர்கள் எல்லாம் இன்னைக்கு ரஜினியை வைத்து அரசியலுக்குள் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திடீர்னு அவர் பாட்டுக்கு இமயமலைக்கு போயிட்டாரு. நாட்டில் இதே மாதிரி பிரச்சனை வந்தோடனே நாங்கள் இமயமலைக்கு போயிட்டு அப்புறம் நான் வரேன். ஜெயலலிதா கொடநாட்டுக்கு போன மாதிரி இவர் இமயமலையில் போய் உட்காந்துக்கிடுவாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் பையில கொண்டுட்டு போய் இமயமலையில் போய் ஐயா கையெழுத்து போடுங்க. இமயமலைக்கு பயில் எடுத்துக்கிட்டு போய் கையெழுத்து போட்டு என்னையா ஒரு நாட்டில் என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு ஆனால் இன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். கமலும் ரஜினி கட்சி ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறிதான். நான் சொல்றேன் அவர்களெல்லாம் நேற்று பெய்த மழையில் முளைத்திருக்கும் கற்றாழை மரங்கள் கற்றாழை பழங்கள் பார்ப்பதற்கு அழகாக தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கிளைகளையும் விழுதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அதன் மீதுதான் பறவைகள் வந்து தங்கும். அதுதான் மக்களுக்கான நிழலை கொடுக்குமே ஒழிய நேற்று பெய்த மழையில் முளைத்த கற்றாழைகள் இந்த மக்களுக்கு எந்த பயனையும் தராது.